ஹாய் நமஸ்காரம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க தானே நானுமே ரொம்ப இருக்கேன் என்னோட வீடியோவை பார்த்து லைக் பண்ணினவங்களுக்கும் கமெண்ட் பண்ணினவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பிச்சா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சாட்டர்டே மத்தியானம் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் இது ஆக்சுவலி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நான் வாங்கிட்டு வந்தது ஆக்சுவலி என்னென்ன வேணுமோ அதை தாங்க நான் வாங்குவேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு அதை எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறத அது கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் ஒன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கிடைக்காது அதே மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கிறது எனக்கு வந்து செட் ஆகாது ஏன்னா ஒரு தடவை ஸ்கின் டாக்டர்கிட்ட போகும்போது அப்படி சொன்னாருன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஃப்ரிட்ஜை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சுத்தமாக அப்படின்றது கிடையாது மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க ஸோ தக்காளியை நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன் அப்படின்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது இந்த தடவை இது வந்து ரெண்டு கிலோ முப்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் பார்க்கவும் ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதே மாதிரி இந்த மாதிரி சீசன் வருது இல்லையா ஸோ இந்த டைமில் வந்து நான் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அதாவது ரசத்துக்கூட வெறும் தக்காளி மட்டும் போட்டு ரசம் வைப்பேன் வெறும் வெங்காயம் தக்காளி குருமா வைப்பேன் சாம்பாருக்கு நிறைய போடுவேன் புளி ஊற்றாமல் ஸோ இந்த மாதிரி நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன் எலுமிச்சி மழை வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுவுமே மூணு பத்து ரூபா தான் கண்டிப்பாக இது சீப்பு தான் நான் ரெகுலராக வாங்கிறத விட இன்றைக்கி கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது இது ஏன் அப்படின்னா சண்டே சண்டே வந்து நான் நிலவாசப்படையில் அதை பழத்தை ரெண்டாக கட் பண்ணி சில பேர் சொல்லுவாங்க ஒரு இதில் மஞ்சள் ஒரு இதில் குங்குமம் அப்படின்னு எனக்கு தெரியல நான் ரொம்ப வருஷமாக வந்து ரெண்டாக கட் பண்ணி ரெண்டுத்துலையுமே குங்குமம் தடவி நிலவாசப்படையில் வைப்பேன் இது வந்து சண்டே சண்டே மாற்றினா ரொம்பவுமே நல்லது ஸோ அதுக்காக வாங்கிட்டு வந்தேன் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த பூஜை பாத்திரங்கள் தேய்க்கும் போது அதில் இந்த சபீனா இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளி பாத்திரங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி பித்தளை பாத்திரங்களுக்கு முதல்ல லெமனால் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சபினா போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சின்னு இருக்கும் முன்னாடி வந்து நான் பீதாம்பரி பவுடர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது என்னவோ தெரியல தேய்க்கும் போது நல்ல வெள்ளையாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளில் அப்படியே கருப்பாகிடுது ஸோ எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க சபினா போட்டு தேய்ங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி பூஜை பாத்திரங்களுக்கு புளி போடக்கூடாது அப்படின்வாங்க அதனால தான் நான் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் எப்போவுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ இது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த கவரில் அப்படியே போட்டுட்டு நல்லா டைட்டாக முடி போட்டுருவேங்க அவ்வளவுதான் ஸோ நான் இப்படி தான் ரொம்ப வருஷங்களாக பண்ணிகிட்டு இருக்கேன் அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு அந்த ட்ரேயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் இருக்கவே இருக்காது கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா ஒரே ஒரு காய்கறி இருக்கும் அவ்வளோ தான் ஸோ நான் ரொம்ப ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன் எப்பப்போ தேவையோ அப்போ நான் வாங்கிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் ஏன்னா டெய்லி ஆஃபீஸ்லேருந்து தான் அந்த வேலை நிறைய இருக்கும் ஸோ என்ன தேவையோ சில சமயத்தில் கொஞ்சம் சீப்பாக கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்துடுறது அவ்வளோதான் சனிக்கிழமை சாயந்தரம் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் நான் கடைக்கு போனேன் ஏன்னா பூக்கள் தீந்து போச்சு அதனால் சரி இதை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி சாமந்தி சீசன் ஆரம்பிச்சிடுச்சுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இதுவுமே சீப்பாக தான் இருந்தது இது பார்த்திங்களா இது வந்து ஐம்பது ரூபா தான் நான் ரெகுலராக வாங்குகிற கடையில் தான் சில கடையில் பார்த்திங்க அப்படின்னா பூக்களில் அப்படியே தண்ணி தெளித்து வச்சுருவாங்க ஸோ அது வெயிட்டும் கம்மியாக இருக்கும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது அழுகையும் போயிடும் அதனால் நான் ரெகுலராக இங்கே தான் வாங்குறது கொஞ்சம் தூரம் அப்படின்னாலும் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுறது அவ்வளோதான் அவங்க தான் சொன்னாங்க என்ன அப்படின்னா போன உடனே அப்படியே கவரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுங்க அப்படின்னா பத்து நாள் கூட இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்குறதுக்கே மாலை கட்டினா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு அதுக்கு தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு நான் திருப்பியும் போய் வாங்குவேன் ஸோ இப்போது டெய்லியுமே நான் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினது நிலவாசுப்படையெல்லாம் டெய்லியுமே வைப்பேன் நான் அதே மாதிரி பூஜை ரூமில் டெய்லியுமே படத்துக்கு நான் பூக்கள் வைப்பேன் வாடின பிறகு இதை எடுத்து போட்டுருவேன் இன்னொன்று உருளிக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா அதனால் வாங்கிட்டு வந்தேன் இந்த பெரிய பெரிய காம்பு அந்த இலைகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பக்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அதை நான் திருப்பி திருப்பி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் திருப்பி திருப்பி காட்டுறாலும் எப்படின்னு நினச்சிக்காதீங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இதையுமே நான் ரெகுலராக என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கவரில் போட்டுட்டு நல்லா டைட்டாக முடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வந்து நம்ம கவரில் போடுறோம் இல்லையா அது வந்து அந்த முடி போடுறோம்ல அந்த முடி வந்து இந்த மாதிரி தலை கீழாக இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஸோ நான் அப்படி தான் வைக்கிறது நிஜமாகவே ரொம்பவுமே நல்லாயிருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் அது கிடவே கிடாது அதில் கொஞ்சம் ரோஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ரோஸும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் சாட்டர்டே வந்து அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க சண்டே கொஞ்சம் ப்ளீஷராக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் சில சமயம் பூச்சிகள் வந்துடுது அதனால சரி க்ளீனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இந்த கிச்சன் மேடை மேலே எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்கும் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நான் வச்சுக்கவே மாட்டேன் சால்ட்டு மட்டும் அந்த மேடையில் இருக்கும் அவ்வளோதாங்க சால்ட்டு தண்ணி அவ்வளவுதான் வேறு எதுவுமே நான் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக டெய்லியுமே இந்த கிச்சன் மேடை இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுறது ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் கூட இல்லைங்க எல்லாமே வந்து என்ன அப்படின்னா எங்கள் கம்யூனிட்டியில் சாட்டர்டே சண்டேஸில் தியேட்டரில் படம் போடுவாங்க ஸோ அதுக்கு போயிடுவாங்க ஜனங்கள் வாக்கிங் கூட போக மாட்டாங்க அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஸோ அப்படியே ஜில்லோன்னு இருந்தது சண்டே மார்னிங் இது செவன் தேர்ட்டிக்கு தான் எழுந்திருச்சேன் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் ஸோ கஞ்சி காய்ச்சி வச்சுட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணினேன் என்ன அப்படின்னா இந்த அம்மா வந்து போச்சு இல்லையா ஸோ இதுக்கு வந்து ஒரு பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் சண்டேஸில் இதை பண்ண சொன்னாங்க அது என்ன அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன் அதுக்காக கடைக்கு போகணும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கஞ்சி காய்ச்சி வச்சிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கஞ்சி பவுடர் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு வெல்லம் தான் நான் யூஸ் பண்ணுறது சக்கரை யூஸ் பண்ண மாட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே யூஸ் பண்ணலை அந்த உடம்பு சரியில்லை அதனால வெறும் இட்லி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆக்சுவலி இது கெட்டு போகாது ஆறு மாதம் அப்படின்னா கூட ஏன்னா இதை நான் நல்லா வறுத்து வீட்லேயே பண்ணுறது தானே அதனால் வறுத்து வச்சுக்கிறதுனால நல்லாவே இருக்கும் கிடவே கிடாது ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு முதல்ல தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் கலந்துட்டு வச்சேன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் இல்லைனா அது பச்சை தண்ணியை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சோம் அப்படின்னா அதை கிளறி விட்டுட்டு கட்டி ஆகிடும் அதனால வந்து நான் இப்படிதான் பண்றது அந்த கெட்டில் சுடு தண்ணி நல்லா காய்ச்சிட்டு அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரவ பற்ற வச்சு காய்ச்சிருவேன் வேலையும் சீக்கிரமாக முடியும் அந்த கலரை விட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதை காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கடைக்கு கிளம்புறேன் ரொம்ப நாள் கழித்து நான்வெஜ்ஜு வாங்க போகிறேன் ஆக்சுவலி பையன்தான் போகிறது நான் போகிறதே கிடையாது இப்போ சரி அவனுக்கு வெளியில் போக வேண்டாம் அப்படின்றதுனால நான் கிளம்புறேன் நான்வெஜ் கடைக்கு போகணும் அப்படின்னா இப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது ஆக்சுவலி நான் சாப்பிடாததுனால வந்து இப்போது நிறைய அந்த மாதிரி தோணுது அதை பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இப்போ நான் உடம்பு சரியில்லாததுக்கு அப்புறம் நான் காலையில் எழுந்து உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் அந்த செப்பு குடத்தில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் முந்திரி மூணு வந்து பெருச்சம்பழம் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பெரிச்சம்பழம் கொட்டையை எடுத்துட்டு மிக்சி ஜாரில் ஒன்றா போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு ஒரு கிளாஸ் குடிச்சிடுறதுங்க ஆக்சுவலி இதை அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது சில சமயம் மறந்துடுறோம் இல்லையா சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து நான் இப்படி தான் பண்ணுறது டேஸ்ட் வந்து நிஜமாகவே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் டெய்லி இதை மிஸ் பண்ணாமல் நான் வந்து நான் குடிக்கிறேன் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இதை குடித்தேன் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவும் கொஞ்சம் நல்ல ஃபீல் கிடைக்குது அதனால தான் இதை மிஸ் பண்ணாமல் டெய்லியுமே பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதை குடிச்சிட்டு போயிட்டு கிடைக்கலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நானும் பையனும் கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் இந்த அம்மா வந்து போனதுக்கப்புறம் பரிகாரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்றத கண்டிப்பாக அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கே இதுதான் முதல் தடவை நானே கேட்டு கேட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் நிச்சயமாக இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ நான் அதை தான் பண்ண போகிறேன் கண்டிப்பாக அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் பாய்